சந்திராபீடம் அந்த கைலாசத்தினுடைய அடிவாரத்தில் ஒரு காட்டு பிரதேசம். அங்கே வந்து இறங்கி அந்த சரஸ்தீரத்தில் வந்து சரஸ்தீரம் இருக்குதுன்னு சொல்லி அதை தாண்டி போகிறச்சே அந்த வழி வழியாக போயின்னு இருக்கிறச்சே ஒரு கீதத்வனியை கேட்குறான். அந்த தம் கீதத்வனி நிமித்தீகிருத்திய அபிப்ரதஸ்தே, அந்த பாட்டு சத்தத்தை வந்து ஒரு நிமித்தீகிருத்திய அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக வச்சுண்டு இவன் வந்து கிளம்பினான். கிரமேண சமுகாகதைஹி அச்ச நிர்ஜர ஜலகண ஜால ஜனித ஜடிமபிஹி புண்யைஹி கைலாச மாருதைஹி அபிநந்தியமானஹ கத்வாச தம் பிரதேசம் சுக சதம் அது போயிண்டே இருக்கு. ஏன்னா அந்த பாதபைஹிங்கிறதுல போய் அதை இது பண்ணணும். கிரமேணச்ச சம்முக ஆகதைஹி கைலாச மாருதைஹி அபிநந்தியமானஹ. முதல்ல வந்து அபிநந்தியமானஹ அந்த சந்திராபீடன் வந்து கொண்டாடப்பட்டான். எதனால அப்படின்னா, அவர் அபிநந்தியம்னா அபிநந்தத்தி போற்றப்படுகிறான். இந்த இதில் வரும் ரகுவம்சத்தில் அவர் காட்டுக்குள்ளே போகிறச்சே திலீபன் வந்து இதெல்லாம் ராஜாக்கு எப்படி வரவேற்குமோ அந்த மாதிரி புஷ்பத்தை போட்டு தான் மரங்கள்லான்னுட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். அந்த மாதிரி இங்கே வந்து அந்த காற்று வந்து வாவான்னு இவனை வந்து அப்படியே கூப்பிட்டு தான் இந்த கைலாச மாருதங்கள். ஸோ கைலாச மாருதைஹி கைலாச மலையினுடைய காற்றுகளினால் அபிநந்தியமானஹா கொண்டாடப்படுகின்றவனான. ஸோ அந்த மாருதைஹிங்கிறதுக்கு விசேஷணங்கள் இதெல்லாம் என்ன, சம்முக ஆகதைஹி எதிர்நோக்கி வந்த அச்ச நிர்ஜர ஜல கண ஜால ஜனித ஜடிமபிகி. அச்ச நிர்ஜர நல்ல அப்படியே நிர்மலமான நிர்ஜர நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு ஜலக்கண இது நீர் திவிலைகள், அந்த திவிலைகளினுடைய ஜாலங்கள் கூட்டம், கூட்டத்தினால் ஜனித உண்டான ஜடிமபிகி ஒரு நம்னஸ். அப்படியே வந்து காற்று சிலு 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 சிலுன்னு அந்த காற்று படுறச்சே ஜலத்தோடு சேர்ந்து அந்த காற்று படுறச்சே ஒரு க்ஷணம் அதை அனுபவிக்கணும்னு நம்ம அப்படியே நிற்க மாட்டோமா, நிச்சலமா, அந்த மாதிரி ஒரு நிச்சல தன்மையை கொடுக்கறதா அந்த காத்து. ரைட்டா, அச்ச நிர்ஜர நிர்மலமான நீர்வீழ்ச்சியினுடைய ஜலகண ஜால நீர்த்திவிலைகளின் கூட்டங்களினால் உண்டாக்கப்பட்ட ஜடிமபிகி ஒரு நிச்சல தன்மை. அதை கொண்ட புண்ணியகி புண்ணியமான கைலாச மாருதைஹி கைலாசத்தினுடைய இது மருத்து காற்றுகளினால் அபிநந்தியமானஹா சந்திராபீடஹா அபிநந்தியமானஹா இது கொண்டாடப்பட்ட அந்த சந்திராபீடன் எங்கே வந்தால், கத்வாச்ச தம் பிரதேசம், தம் பிரதேசம் கத்வா அந்த பிரதேசத்திற்கு சென்று. அந்த பிரதேசம்னா அந்த கீதத்வனி வந்து எந்த ஒரு அந்த பிரதேசம் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்தான், கிட்டக்க நோக்கி வந்தான் அந்த பிரதேசத்திற்கு. ரைட்டா, சுக சத முக இப்போ இதிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பாதபைகி பரிவிருத்தமில் போய் முடிய போகிறது, அன்வைக்க போகிறது. ரைட்டா, பாதபைகி மரங்களினால் சூழப்பட்டது, அந்த மரங்கள் எப்பேற்பட்ட மரங்கள், அதுக்கு ஒவ்வொரு விசேஷமாக கொண்டு வர்றீங்க. சுக சத முக நக சிகர சிகர சகலித பல ஸ்பீதைஹி இல்லையா. சுக நூற்றுக்கணக்கான சுக கிளிகள், கிளிகள் என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய மூக்கு அந்த அலகு இருக்கோ இல்லையோ அந்த பீக்குனாலையும் நகத்துனாலையும் இந்த பழங்கள் எல்லாத்தையும் போட்டு கொத்தி வச்சிருக்கு. ஏன்னா அது இந்த கிளியினுடைய ஒரு சுபாவம் என்னென்னா ஒவ்வொரு பழமாக அது வந்து சாப்பிட்டு பார்க்கும் எது வந்து பழமாக இருக்குன்னுட்டு இல்லையா. அந்த மாதிரி கிளி கொத்தின பழங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மரங்களாங்க. ஸோ சுக சத கிளிகளின் நூற்றுக்கணக்கு, அதனு அவைகளினுடைய முக நக அலகு நகம் இவைகளினுடைய சிகர முனை, அந்த சிகர முனைகளினால் சகலித துண்டாக்கப்பட்ட பல பழங்களினால் ஸ்பீதைகி அப்படியே பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மரங்கள்.
மரங்களினால் சூழப்பட்டது. அடுத்தது ஜலதர படிங்க ஒரு ரெண்டு மூணு. ஜலதர ஜல ஜலதர ஜலலுப்த முக்த சாதக துவான முகரித தமாலகண்டைஹி இப இபகல பக உள்ளு இப கலப உள்ளூன இப கலபக உள்ளூன இப கலபக உள்ளூன பல்லவ வேலித லவ வேலித வலியில வேலிதவ வேலிதவ வேலித லவலி வலையைஹி லவலி வலையைஹி லவலி வலையைஹி அவிர அவிரல அவிரல பல நிகர அவன அவனத தன அவனத நாளிகேர அவனத அவனத நாளிகேரவனைஹி. இங்க முதல்ல வந்து தமால விருட்சங்கள் இருக்கு. அந்த தமால விருட்சங்கள் வந்து நல்ல கருமையா இருக்கும். தமாலங்கிற மரம் கருமையா இருக்கிறதுனால அதனுடைய கூட்டம் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே மேகக்கூட்டம் மாதிரி இருக்கு. இது மேகக்கூட்டமோன்னு நினைச்சுண்டு சாதக பக்ஷி கூட்டம் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எங்கேயாவது ஜலம் வருமா ஜலம் வருமானுட்டு அப்படியே வாயை திறந்துட்டு அந்த தமால விருட்சங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மரங்கள் ஜலதர ஜலலுப்த. ஜலதர மேகங்களினுடைய ஜல நீர், அதற்கு லுப்த ஆசைப்பட்டு கொண்டு முக்த சாத்தக இந்த முட்டாள் சாத்தகோங்கிறார். ரொம்ப இன்னசென்ட்டா அது போய் மரத்தை பார்க்கறதேன்னு. ஸோ மேகத்தினுடைய ஜலத்திற்கு ஆசைப்பட்டு கொண்ட முக்த சாத்தக ரொம்ப அசட்டு இந்த சாத்தக பக்ஷி. அதனுடைய துவான சத்தத்தினால் முகரித சத்தமிடப்பட்ட தமால கண்டைகி, தமால விருட்சத்தினுடைய ஒரு கண்டங்கள், அந்த தமால விருட்சங்களை கொண்ட மரங்கள் ரைட்டா. அப்புறம் இப கலபக உள்ளூன, அந்த மரங்கள் எல்லாமே அந்த பாதப்ப மரங்கள் எப்படி இருக்குன்னா, லவலி அப்படிங்கிற ஒரு கொடி கஜலதான பேரு, யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லதா அது கொடி. அந்த கொடி வந்து அப்படியே வந்து வளையம் மாதிரி அப்படியே சுத்தின் இருக்கு இந்த மரங்கள்ல ரைட்டா. ஸோ லவலி வலையைகி லவலிங்கிற கொடியினால் சூழப்பட்டதான பாதப்பைகி பரிவிர்த்தம், மரங்களினால சூழப்பட்டது அந்த பிரதேசம். அப்போ அந்த லவலிங்கிறது எப்படி இருக்கு, இப கலபக இப யானையினுடைய குட்டி இருக்கே யானை குட்டி யானைகள், அதனால் உள்ளூன உள்ளு லூனாத்தினா பறிக்கிறதுன்னு அர்த்தம், வெட்டுறதுன்னு அர்த்தம், உள்ளூனன்னா பறிக்கிறது. யானை குட்டியினால பறிக்கப்பட்ட பல்லவ தளிர்களை உடைய வேலித அத அந்த தளிர்கள் கொண்ட லவலி வலையைகி லவலி கொடிகள், அதனால் சூழப்பட்ட பாதபைகி மரங்களினால் பரிவிருத்தம் ரைட்டா. வேலித்தன்னா சாரி வேலித்தன்னா வந்து அசைக்கப்பட்டன்னு அர்த்தம், தப்பா சொல்லிட்டு கம்பிதம். யானை குட்டியினால பல்ல தளிர்க்க எடுக்குதோல்லையோ எடுக்கிறதோல்லையோ அது, அதனால அப்படியே அந்த கொடியெல்லாம் அசையறது நன்னா பயங்கரமா ஆடுறது. அப்படி வேலித அசைக்கப்பட்ட லவலி வலையைகி லவலி கொடியினால் சூழப்பட்ட பாதபைகி மரங்கள். அப்புறம் அவிரல பல நிகர அவனத அவனத நாளிகேரவனை அந்தராந்தரா கைலாச தரங்கிணி தரங்கித சிக சிக்கத்தில சிக்கத்தில தல சிக்கத்தில தல பூமி பாகைஹி பாதப்பைஹி பரிவிருத்தம். அவிரல பல ஏராளமான பழங்களினுடைய நிகர கூட்டத்தினால் அவனத அப்படியே சற்று சரிந்து இருக்கக்கூடிய நாளிகேர வனைகி, இது கோகனட் ட்ரீஸ், அங்கே நிறைய தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்தில் வந்து ஏராளமான இது தேங்காய் கூட்டம் மேலே இருக்கு. அந்த தேங்காய் கூட்டத்தினால அப்படியே கொஞ்சம் வந்து சாஞ்சின் இருக்கான் இந்த மரங்கள். அப்படிப்பட்ட
இது தென்னந்தோப்போட கூடின மரங்கள், பாதபைகி பரிவிருத்தம் ரைட்டா. அந்தரா அந்தரா நடுவுல நடுவுல என்ன ஆகுதுன்னா, அந்த பிரதேசங்கள்ல கைலாச தரங்கிணி தரங்கித சிகத்தில தல பூமி பாகைஹி பாதபைஹி, அந்த மரங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இது இருக்கு, மணல் பிரதேசமா இருக்கு. ஏன்னா அந்த மணல் பிரதேசம் வந்து இந்த ஆத்து மணல் மாதிரி இருக்கு. ஸோ கைலாசத்தினுடைய தரங்கிணி ஒரு இது இருக்கு அங்கே, ரிவர் மாதிரி இருக்கு. அந்த ரிவர்னுடைய ஒரு தரங்கித கைலாச தரங்கிணிங்கிறச்சே கைலாச மலையில ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு, அங்கங்க பக்கத்துல வந்து சரஸ் இருக்கு, நதி இருக்கு, நிர்ஜரம் இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா. அதனால அங்க வந்து ஏதோ ஒரு தரங்கிணி ஒரு ஸ்ட்ரீம், அதனால தரங்கித அங்க இருக்கக்கூடிய மணல் பிரதேசம் எல்லாம் அப்படியே வேவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரீம் போச்சுன்னா அங்க அது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மணல் பிரதேசம் எப்படி இருக்கும், மேலுங்குழுமா இருக்குமோ இல்லையோ, பார்த்தா அலைகள் வந்துட்டு போன மாதிரி, அதுக்கு தரங்கிதங்கிறார். ஸோ அந்த கைலாச தரங்கிணி கைலாசத்தினுடைய நதியினால் தரங்கித அலைகள் போல் ஆக்கப்பட்ட சிகத்தில மணல் பிரதேசம், சிகத்தில தல, அந்த பூமி பாகைகி பூமி பிரதேசங்களுடன் கூடின மரங்கள் ரைட்டா. அப்படிப்பட்ட பாதபைகி மரங்களினால் சூழப்பட்ட பரிவிருத்தம் சந்திர பிரபா பிரபநாம்னஹ தஸ்ய சந்திர பிரபநாம்னஹ தஸ்ய சரசஹ பஸ்சிமே தீரே கைலாச பாதஸ்ய பூதல பாக சன்னிவிஷ்டம் பகவதஹ ஷூலபானேஹே சூன்யம் சித்தாயதனம் சித்தாயதனம் அபஷ்யத். அங்க வந்து சந்திரபிரபான்னு ஒரு ஒரு பிளேஸ், அங்க ஒரு இது லேக், அந்த லேக் சந்திரப்பிரப நாம்னஹா தஸ்ய சரசஹா பஸ்சிமே தீரே. அந்த சந்திரப்பிரப என்ற பெயரை கொண்ட தடாகத்தினுடைய பஸ்சிமே தீரே வெஸ்டர்ன் பேங்க்ல கைலாச பாதஸ்ய கைலாச மலையினுடைய அடிவாரத்துல பூதல பாக சன்னிவிஷ்டம் கைலாசத்தினுடைய ஒரு, அதாவது பூதல பாகம்ங்கிறச்சே ஒரு ஒரு லெவல் கிரவுண்டுன்னு எடுத்துக்கணும், சமதளம்னு எடுத்துக்கணும், சமதளமாக இருக்கக்கூடிய இடத்தில். ஏன்னா மலை அடிவாரங்கிறச்சு மலை பிரதேசமா இருந்ததுன்னா மேலும் கீழுமா மேடும் பள்ளம் நிறைய இருக்கும், அதனால அந்த மலை பிரதேசத்துல ஒரு ஒரு சமதளம் கீழே இருக்குமோ இல்லையோ அடிவாரத்துல, அந்த அடிவாரத்தை பூதல பாக சன்னிவிஷ்டம்ங்கிறார். கைலாச பாதஸ்ய கைலாசத்தினுடைய அடிவாரத்தில் பூதல பாக சன்னிவிஷ்டம் அந்த பூமியினுடைய ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகவதா சூலபானேகே சிவனுடைய, சூலத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் பரமேஸ்வரனுடைய சூன்யம் எம்டி ஒரு சித்தாயத்தனம் டெம்பிள், சித்தர்களுடைய ஒரு கோவில், அந்த சித்தர்கள் கோவில் எம்டியா இருக்கக்கூடிய ஒரு சித்தர்கள் கோவில அபஷ்யத்து பார்த்தான். தச்ச பிரவிஷ்ய அத்ராட்சி சதுஸ்தம்ப ஸ்படிக மண்ட மண்டபிகாத்தலிங்கம் அசேஷ திரிபுவன வந்தித சரணம் சராச்சர குரும் சதுர்முகம் பகவந்த த்ரயம்பகம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அது தச்ச பிரவிஷ்ய, தத்து பிரவிஷ்யனா தத்து சித்தாயதனம் பிரவிஷ்ய அத்ராட்சீத், யாரை பார்த்தார், திரியம்பகம் அத்ராட்சீத், மூன்று முக்கண்ணனை பார்த்தார், சிவனை பார்த்தார் ரைட்டா. பகவந்தம் திரியம்பகம் அத்ராட்சீத், அந்த திரியம்பகம்க்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா வருது. சிவன் எப்படி இருக்கார் அங்க, சதுஸ்தம்ப ஸ்படிக மண்டபிகாதல பிரதிஷ்டிதம், மண்டபம் அங்க இருக்கு, நாலு ஸ்தம்பங்கள் இருக்கு, அந்த நாலு ஸ்தம்பங்களும் எதனால் ஆனது, ஸ்படிக மண்டபிகா, அது ஒரு சதுஸ்தம்ப நாலு தூண்களை கொண்டு ஸ்படிக ஸ்படிகத்தினாலான மண்டபிகா ஒரு மண்டபத்தினுடைய தலை அந்த அடி பூமியில பிரதிஷ்டிதம் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு லிங்கம் இல்லையா. அமல முக்தா ஷிலா கடித லிங்கம், அமல சுத்தமான முக்தா ஷிலா முத்துக்கல், முத்து வந்து அவ்வளோ பெரிய முத்து இருக்கும் போல இருக்கு, அந்த முத்து கல்லுக்கு முக்தா ஷிலாங்கிறார், அந்த முத்துனால பண்ணப்பட்ட ஒரு லிங்கம்
அங்க இருந்தது. முக்தா ஷிலா கடித அதனால் செய்யப்பட்ட லிங்கம் ஒன்று. அசேஷ திரிபுவன வந்தித சரணம். என்டையர் மூணு உலகத்துல இருக்கிறவாளும் யார் கால நமஸ்காரம் பண்றாளோ அப்பேற்பட்ட சிவன், பரமசிவன், சராசர குரு, அசையம் பொருள், அசையாப்பொருள் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து ஈசன். இல்ல சதுர்முகம் அப்படிங்கிறாருங்க. சிவனுக்கு நாலு முகங்கிறார். வித்தியாசம்ல பிரம்மா தான் சதுர்முகான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இங்க வந்து சிவனுக்கு சதுர்முகம்ங்கிறார். அது தத்தாத்ரேயா கூட மூணு இல்ல மூணுதான் இல்லையா. இங்க வந்து ஒரு காளிகா புராணத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் கீழே வியாக்கியானத்துல. தது ஊர்த்வபாக சஞ்சாதா சதுர்வக்த்ரஹா சதுர்புஜஹா பத்மகேசர கௌராங்க காயஹா பிரம்மா மகேஸ்வரஹாங்கிறார். சிவனை வந்து சாட்சாத் பிரம்மாவாக பார்த்து அவர் தான் வந்து சதுர்முகா சதுர்வக்த்ரஹா கௌராங்க காயஹா மகேஸ்வரஹாங்கிறது தான் பிரம்மாவா வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறார். சதுர்முகி சிவசிய மூர்த்திஹின்னு இன்னொன்னு இருக்கு, நான்கு முகத்தை கொண்ட சிவனுடைய மூர்த்தின்னு காளிகா புராணத்திலையும் எடுக்கிறார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்த்தார். பாணருக்கு கேட்கணுமா ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் இல்லாம எழுதியிருப்பார். புராணம் இல்லாத இருக்குமா என்ன இல்லையா. தசிய ச தட்சிணாம் மூர்த்திம் ஆசிரித்ய அபிமுகீம் ஆசீனாம் உபரிச்ச உபர உபரச்சித பிரம்மாசனாம் உபரிச்சித பிரம்மாசனாம் அதி விஸ்தாரினா சர்வ திக் முக பிளாவகேன அதிதீர்க்க கால சஞ்சிதேன தபோராஷினா இவ விசர்பதா தேக பிரபாவிதா தேக பிரபாவிதானேன சகிரிக சகிரிகானனம் சகிரிகானனம் தந்தமயம் இவ தம் பிரதேசம் குர்வதீம் கன்யகாம் ததர்ஷன்னுட்டு அந்த பேராகிராஃப் முடியறது கடைசியில பாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாட்டு சத்தத்தை கேட்டுண்டு சந்திராபீடன் போகிறச்சே அங்க ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு பாடிட்டு இருக்கா, வீணைய வாசிச்சுண்டு அவ பாடிட்டு இருக்கா ஒரு பெண்ணை பார்த்தான். ஸோ தஸ்யச்ச தட்சிணாம் மூர்த்திம் ஆசிரித்ய தட்சிணாம் மூர்த்திம் ஆசிரித்திய பாருங்கோ, நாலு முகம் இருக்கு. அதுல வந்து அந்த தட்சிணத்துல இருக்கக்கூடிய முகத்தை பார்த்துட்டு அவ உட்காந்துட்டு இருக்காளாம். ஸோ தட்சிணாமூர்த்தி அந்த சதர்ன் டிரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவனுடைய மூர்த்தியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ தட்சிணாம் மூர்த்திம் ஆசிரித்திய அந்த சதர்ன் டிரெக்ஷனை பார்த்து இருக்கக்கூடிய ஃபார்மை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா ரைட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சதுர்முகன்னு சொன்னதுனால அவர் சொல்றோம் அவரை எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்க கூடிய பெண்ணு. உபரிச்சித பிரம்மாசனம் பிரம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அவ. பிரம்மாசனம்ங்கிறது பத்மாசனம் நினைக்கிறேன். பிரம்மாவனுடைய ஆசனம் எப்படி இருக்குமோ அப்படின்னா பத்மாசனம் தான் பிரம்மாசனம்னு எடுத்துக்கணும்னு எனக்கு தோன்றது. பிரம்மாசனம் உபரிசித பிரம்மாசனம் பிரம்மாசனத்துல உட்காந்துட்டுன்னு எடுத்துருவோமே. அதி விஸ்தாரினாங்கிறச்சே இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே தேக பிரபா விதானேன அப்படிங்கிறதுக்கு போக போறது. ஓகே, அதி விஸ்தாரினா ரொம்பவும் விசாலமாக இருக்கக்கூடிய சர்வ திக் முக அவளுடைய தேஜஸ் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அவ அப்படியே வெள்ள வெள்ளையர்னு இருக்கா. அந்த தேஜஸ்னால என்டையர் ஃபாரஸ்ட வந்து அப்படியே தந்தமயம் கம்ப்ளீட்டா வந்து ஐவரியினால பண்ணப்பட்ட ஃபாரஸ்ட் மாதிரி அவனுக்கு வந்து ஒரு இது வந்துடுறதான் தோணி போயிடுதான். அப்பேற்பட்ட ஒரு தேக காந்தி அவளுக்கு ரைட். ஸோ அதி விஸ்தாரினா மிகவும் பிரசாரண இது மிகவும் பரவி இருக்கக்கூடிய சர்வ திக் முக பிளாவகேன எல்லா திக்குகள் திக்முகங்கள் எல்லா திக்குகளையும் பிளாவகேன கவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது, முழுகடிக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படியே மறைக்கக்கூடியதாகவும் அதி தீர்க்கால சஞ்சிதேன தபோராசினா இவ
வெகு காலம் இது சேகரிக்கப்பட்ட தபசனுடைய ஒரு குவியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேக காந்தி. அதி தீர்க்கால வெகு காலம் சஞ்சிதேன சேகரிக்கப்பட்ட தபோராசினா இவ தபஸினுடைய ஒரு கூட்டத்தை போல் இருக்கக்கூடிய விசர்பதா தேக பிரபா விதானேன, விசர்பதா எங்கும் பரவுகின்ற தேக பிரபா விதானேன, தேகத்தினுடைய ஒரு காந்திங்கிற ஒரு விதானம், விதானம்னா அந்த பரம்பரா தேக காந்தியினுடைய ஒரு பரவுதல் இருக்கும் இல்லையோ, அந்த ஜொலிப்பு, அந்த ஜாஜ்வல்யமான உடம்பினுடைய ஒரு சரீர காந்தி இருக்கே, அந்த காந்தியினால ச கிரி காணனம் தம் பிரதேசம், மலை காடு இவைகளுடன் கூடின தம் பிரதேசம், அந்த பிரதேசத்தை, அந்த சித்தாயத்தனம் அண்ட் அந்த மலை சுற்றுவரத்துல இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே தந்தமயம் தந்தமயமிவ குர்வதீம், அவனே ஐவரியினால பண்ணப்பட்டதோங்கிற மாதிரி தந்தமயமா ஆக்கிண்டு எல்லா இடத்துலயும். கன்யகாம் ததர்ஷ, அந்த த்விதியா பக்தியில எல்லாம் போய் அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. அவளை போய் கன்யகாம் ததர்ஷ பஞ்ச மகாபூத மயம் அபகாய திரவியாத்மக திரவியாத்மகம் அங்க நிஷ்பாதன உபகரண கலாபம் தவள குணே குணேன இவ கேவலேன உற்பத்திதாம். இது வந்து வித்தியாசம், எல்லாருடைய சரீரமும் என்னன்னா பஞ்ச மகாபூதத்தினால உற்பத்தி ஆனது இல்லையா. இவ என்ன பண்றான்னா இவளுக்கு வந்து உற்பத்தி பண்றச்சே பிரம்மா என்ன பண்ணாருன்னா எல்லா பூதத்தையும் அவர் அப்படியே விளக்கி வச்சுட்டு வெறும் தவளம் குணம், வெண்மைங்கிற ஒரு குணத்தை மட்டும் எடுத்து இவளை சிருஷ்டி பண்ண மாதிரி இருந்தாளாம் அவன். பஞ்ச மகாபூதமயம், அஞ்சு மகாபூதங்கள், பிருத்வி அப்பு தேஜோ வாயு ஆகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அஞ்சு பூதங்கள் ஆனால் ஆன திரவியாத்மகம், திரவியம்ங்கிறத இருக்கோல்லையோ அந்த அங்க நிஷ்பாதன உபகரண கலாபம், திரவியமாக இருக்கக்கூடிய அங்கங்களை உற்பத்தி செய்வதற்குன்னுட்டு உபகரண சாமக்ரி விசேஷம், அந்த சாமக்ரியினுடைய கலாபம் கூட்டம் இவை எல்லாவற்றையும் அபகாய, பாருங்கோ எங்க தர்க்கத்தை கொண்டு வர்றாரு பாருங்கோ, திரவியத்தை விளக்கிட்டு குணத்தை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணாராம். பஞ்ச மகாபூதங்கிறதுக்காக அப்படி சொல்றார். அதுல வந்து பஞ்ச மகாபூதமயமா இருக்கக்கூடிய திரவியாத்மகம்னு ரெண்டுத்தையும் எடுக்கிறாருங்க. திரவியமாக இருக்கக்கூடிய பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இவைகளை விளக்கிட்டாராம். ரெண்டாவது பதார்த்தமா இருக்கக்கூடிய குணத்தை எடுத்துட்டார் சரியா. அபகாய இது இந்த திரவியத்தை வச்சுட்டுதான் அங்க நிஷ்பாதன உபகரண கலாபம் அங்கங்களை உற்பத்தி செய்வதற்குன்னுட்டு இருக்கக்கூடிய சாமக்ரி கூட்டமாக இருக்கும் திரவியாத்மகம், திரவியமயமான பஞ்சபூதாத்மகம், பஞ்ச மகாபூதங்கள் பிருத்வியப்தேஜோ வாயு ஆகாசமயமா இருக்கக்கூடியதை அபகாய விளக்கிவிட்டு தவளகுணேன கேவலேன தவளகுணேன வெறும் வெண்மைங்கிற ஒரு குணத்தை வச்சு உற்பத்திதம் இவ உற்பத்தி செய்யப்பட்டவள் போல் இருந்தாள் உற்பத்திதாம் இவ. அடுத்தது க்ஷீர க்ஷீரோத க்ஷீரோததி க்ஷீரோததி தேவதாம் இவ சகவாச பரிச்சித ஹரச்சந்திர லேக உத்கண்ட உத்கண்ட ஆக்ருஷ்டாம் த்ரயீம் த்ரயீம் இவ கலியுக த்வஸ்த தர்ம ஷோக கிரஹீத வனவாசாம் ஸ்வேத த்வீப லக்ஷ்மீம் இவ அன்ய த்வீப அவலோகன குதூஹல ஆகதாம். க்ஷீரோததி தேவதாம் இவ, அவ பார்க்கறதுக்கு வந்து பார்க்கடலினுடைய ஒரு தேவத்தை மாதிரி இருந்தாளாம். அந்த பார்க்கடலினுடைய தேவத்தை வந்து பார்க்கடல்ல இருந்து தானே வந்து சந்திரன் உண்டானா, அந்த சந்திரனை தானே தூக்கி சிவன் வந்து தலையில வச்சுட்டார் இல்லையா. இப்போ இந்த இந்த பார்க்கடலினுடைய தேவதைக்கு வந்து தன்னை விட்டு சந்திரன் பிரிஞ்சு இருக்கானே அப்படிங்கிற ஒரு உத்கண்டா ஒரு ஆவல்,
அந்த விரகத்தினால நேர இங்க வந்து கிளம்பி வந்து உட்காந்துட்ட மாதிரி இருக்கான். பாருங்க, சோ சாவாச பரிச்சித கூட இருந்ததுனால ரொம்ப பரிச்சயமான ஹர சந்திரலேகா, சிவனுடைய சந்திரலேகா இருக்கு தலையில போட்டு இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை பார்ப்பதற்கு உத்கண்டா விரகத்தினால் ஆக்ருஷ்டாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இழுக்கப்பட்ட, சாரி ஆக்ருஷ்டாம்னா இங்கு இழுக்கப்பட்ட, க்ஷீரோததி க்ஷீர உததி தேவதாம் இவ, பார்க்கடலுடைய ஒரு தேவதை போல் இருந்தா அவ பார்க்கறதுக்கு. அப்படி ஆக்ருஷ்டாம்னா இழுக்கப்பட்டா, சந்திரனை இங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆவல்னால அவ அங்க வந்துட்டாளாம் அப்படியே நேர பார்க்கடல் தேவதை. அடுத்தது த்ரயீமிவ கலியுக துவஸ்த தர்ம சோக கிரகீத வனவாசம், கலியுகத்துல தர்மம் நாசமாயிடுதேன்னுட்டு வேதங்கள் எல்லாம் வனவாசம் எடுத்துன்னு வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கான். எப்படி ஐயோ, உத்பிரேக்ஷையிலையும் அதிசய பக்தியிலையும் வாணன் வந்து மன்னன் தான். அப்பப்பா, கலியுக கலியுகத்துல துவஸ்த நாசமடைந்த தர்மம், தர்மம் நாசம் அடைஞ்சுடுத்தேங்கிற சோகத்தினால கிரகீத வனவாசம், வனவாசம் எடுத்துக்கொண்ட த்ரயீம் இவ, மூன்று வேதங்களைப் போல் இருக்கிறாள். அடுத்தது ஸ்வேதத்வீப லக்ஷ்மீமிவ அன்யத்வீப அவலோகன குதூகல ஆகதாம், ஸ்வேதத்வீபம் சப்தத்வீபங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த சப்த த்வீபங்கள்ல ஸ்வேதத்வீபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்வேதத்வீபத்தினுடைய அழகு இருக்கோ இல்லையோ, லக்ஷ்மி அதனுடைய செல்வம்னு அப்படியே எவ்வளவு ஒரு வெண்மையா இருப்போவ, அந்த ஸ்வேதத்வீபத்தினுடைய லக்ஷ்மியானவள் மத்த த்வீபங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி இருக்கலாம். அந்யத்வீப மற்ற ஐலண்ட் எல்லாம் பார்க்கணுங்கிறது, பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் கொண்டவள் போல், ஆவல் கொண்டதனால் ஆகதாம் வந்த ஸ்வேதத்வீப லக்ஷ்மியமிவ, அந்த ஸ்வேதத்வீபங்கிற இது அதனுடைய லக்ஷ்மியை போல் இருந்தாள் இவள். இந்த பெண்ணை பார்த்தா பார்த்தா தர்ம ஹிருதயாதிவ நிர்கதாம் அந்த தவலிமானுடைய ஷஷ்டி விபக்தி மணிமயம் நாமாங்கம் ஈஸ்வர சரணத்வயம் உத்வஹந்தீம். இப்ப இந்த இடத்துல தர்ம ஹிருதயாதிவ நிர்கதாம், தர்மத்துக்கு ஒரு ஹிருதயம்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, தர்மத்தினுடைய ஹிருதயம் மனசுலேருந்து அப்படியே வெளில வந்த மாதிரி இருந்தா இவர், அவ்வளவு பார்க்கறதுக்கு புண்ணிய விசேஷமா இருந்தா. சங்காத்து இவ உத்கீர்ணாம், சங்குலேருந்து அப்படியே செதுக்கப்பட்டவள் போல் இருந்தா, உத்கீர்ணான்னா இந்த ஹைலைட் உளியை வச்சுட்டு அப்படியே எழுதுறது இருக்கோ இல்லையோ, அந்த செதுக்கிறது தானே அதுக்கு, அதுக்குதான் உத்கீர்ணம்னு பேரு. சோ சங்காது உத்கீர்ணாம் இவ, சங்குலேருந்து அப்படியே செதுக்கி எடுத்தவள் போல் இருந்தா. முக்தா பலாத்து இவ ஆக்ருஷ்டாம், முத்துல இருந்து அவளை பிடிச்சு இழுத்து வந்த மாதிரி இருந்தா. அதுக்கப்புறம் இயத்தாம் இவ தவளிம்னஹா, தவளிமான்னு ஒண்ணு சொன்னோம்னா, அதாவது தவளத்தினுடைய பாவம்னு எடுத்து நம்ம சொன்னோம்னா, அதுக்கு வந்து இயத்தா சி ஒரு இயத்தானா இவ்வளவுதான் ஒரு ஒரு லிமிட் ஒண்ணு கொடுப்போமோ இல்லையோ, இதுக்கு மேல வெண்மை ஒண்ணுமே இருக்க முடியாதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி ஷீ இஸ் த லிமிட் ஃபார் ஒயிட்னஸ், அதான் அதனுடைய அர்த்தம். தவளிம்னஹா இயத்தாமிவ, இயான் அப்படின்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இயத்தாங்கிறது இவ்வளவாக இருக்கும் தன்மை, அதுதான். ஜடா
ஜட்டாபாஷ கிரதிதம் கிரதிதம் உத்தமாங்கேன மணிமயம் நாமாங்கம் ஈஸ்வர சரணத்வயம் உத்வகந்தீம். ஓகே, அதாவது உத்தமாங்கேன தலையில ஜட்டாபாஷ கிரதிதம், தலையில வந்து ஒரு இதை வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கா, ஒரு கிரஸ்ட் ஜுவல் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்கா. ஜட்டாபாஷ கிரதிதம், ஜடைகளில் கோர்க்கப்பட்டது, தொடுக்கப்பட்டது ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, அது என்னன்னா மணிமயம் ரத்தனமயமா இருக்கு. ஒரு ஜுவல்ல ராக்கோடி மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து ரத்தனமயமா இருக்கு. அந்த அந்த ரத்தனமயமா இருக்கிறதுல என்னன்னா மகேஷ நாம அங்கிதம், நாமாங்கம் ஈஸ்வ நாமாங்கம் சிவனுடைய நாமா அதுல இருக்கு, மகேஸ்வரனுடைய பேர் அதுல இருக்கு. அது தவிர ஈஸ்வர சரண துவயம்ச உத்வகந்தி, சிவனுடைய சரண துவயமும் அந்த இதுல இருக்கு. இப்போ டிசைன் இருக்குமோ இல்லையோ நம்ம அந்த தலையில் போட்டுக்கிற அந்த ராக்கோடியில், அதில் வந்து என்னன்னா ரத்தனமயமாக இருக்குது, அதில் சிவனுடைய ரெண்டு கால் இருக்குது, சிவனுடைய பெயரும் இருக்குது. அப்படி அவளுக்கு வந்து சிவன் மேலே ஒரு பக்தி விசேஷம், அதனால அந்த மாதிரி தலையில் வச்சுட்டுருக்கா. வச்சுருக்கா ரைட்டா, உத்தமாங்கேனா தலையில்னு அர்த்தம், சிரஸ். அயுக்ம லோச்சன சகாஷாத் பிரசாத லப்தேன சூடாமணி சந்திர மயூக ஜாலேன இவ மண்டலீகிருத்தேன பிரம்மசூத்திரேன பவித்ரீகிருத காயாம். இது யஜ்ஞோபவீதம் போட்டுருக்கா. அந்த யஜ்ஞோபவீதம் எப்படி இருக்குன்னா, அயுக்ம லோச்சன, அயுக்ம யுக்மங்கிறது ட்வின், அதாவது ஈவன் நம்பர், அயுக்மங்கிறது ஆட் நம்பர், ஆட் நம்பரா கண்ணு வச்சுட்டு இருக்கிறவர், மூணு கண்களை உடையவர், சிவனுடைய இடத்து சிவன் கிட்டே இருந்து சகாஷாத்து பிரசாத லப்தேன பிரசாதமாக அடைந்தது அடைந்த சூடாமணி சந்திர மயூக ஜாலேன இவ. என்னமோ சிவன் வந்து தன்னுடைய சந்திர லேகா தலையில இருக்கக்கூடிய சந்திரனை வந்து அப்படியே பிரசாதமா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்மையா இருக்கக்கூடிய யஜ்ஞசூத்திரத்தை வச்சுட்டு இருக்கா உபவீதத்தை. அயுக்ம லோச்சன சிவனுடைய சகாஷாத்து கிட்டேருந்து பிரசாத லப்தேன பிரசாதமாக அடைந்த சூடாமணி தலையில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய மயூக ஜாலேன இவ, கிரணங்களினுடைய கூட்டத்தை போல் இருக்கக்கூடிய மண்டலீகிருத்தேன, மண்டலம்னா இது கழுத்துல அவ சுத்தின் இருக்கான்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். யஜ்ஞோபவீதமா போட்டுக்காத, கழுத்துல வந்து மாலையா போட்டுருக்கா. மண்டலீகிருத்தேன மாலையாக செய்யப்பட்ட பிரம்மசூத்திரேன பூனல்னால பவித்ரீகிருத காயாம், பவித்திரமாக ஆக்கப்பட்ட சரீரத்தை உடையவளான அந்த கன்னிகாம். கன்னிகா உத்சங்க கதாம் ச ஸ்வ சுதாம் இவ சூக்ஷ்ம சங்க கண்டிக்கா அங்குலிய அங்குலியக பூரித அங்குலி அங்குலினா அவசேஷ பஸ்ம பாண்டுரேன பிரகோஷ்ட பத்த சங்க கண்டகேன தந்தமயம் தட்சிணகரேன வீணாம் ஆஸ்வால ஆஸ்வாலயந்தீம். வீணைய அவ வந்து அப்படியே மீட்டின்ண்டே இருக்கா. ஆஸ்பாலயந்தீம்னா மீட்டுறதுன்னு அர்த்தம், வீணாம் ஆஸ்பாலயந்தீம். அந்த எதனால வந்து அவ இது தட்டின்னு இருக்கான்னா அங்குலினா வீணாம் ஆஸ்பாலயந்தீம், தன்னுடைய விரல்னால அவ அந்த வீணைய வந்து வாசிச்சுட்டு இருக்கா. அந்த விரல் எப்படி இருக்கு, சூக்ஷ்ம சங்க கண்டிக்கா அங்குலிய கபூரித அங்குலினா, சூக்ஷ்ம ஒரு சின்ன சின்ன சங்கு இருக்கோ இல்லையோ, சங்கு வந்து மோதிரம் மாதிரி போட்டுருக்கா. சூக்ஷ்ம சங்க சிறிய சங்குகளினுடைய கண்டிகா துண்டங்களினாலான அங்குலியக மோதரத்தினால் பூரித அங்குலினா, அந்த மோதரத்தை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அங்குலினா விரலினால் வீணாம் ஆஸ்பாலயந்தீம், வீணையை மீட்டுகின்றவளான. ரைட், இப்போ பாருங்க அந்த அங்குலினா, அதுக்கப்புறம் இது என்னென்னா திருத்திய விபக்தியை தனியாக எடுத்துக்கணும், த்வித்திய விபக்தியை தனியாக எடுத்துக்கணும். த்வித்திய விபக்தியில் இருக்கிறதெல்லாம் வீணாம்க்கு போகிறது. ஸோ உத்சங்க கதாம் ச ஸ்வசுதாமிவ,
தன் மடியில இருக்கக்கூடிய, முதல்ல இருந்து வருவோம், உற்சங்ககதாம், மடியில் இருக்கக்கூடிய ஸ்வசுதாமிவ, தன்னுடைய குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய வீணாம், வீணையை. ஓகே, எதனால் ஆஸ்பாலயந்தி அப்படின்னா தக்ஷிண கரேன, கையினால, ரைட் ஹேண்டுனால அவ வந்து அதை வாசிச்சுட்டு இருக்கா. அந்த ரைட் ஹேண்ட்ல எந்த விரல்னால வாசிச்சுட்டு இருக்கான்னா, அந்த அங்குலி விரல்கள்ல வந்து கம்ப்ளீட்டா எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டுருக்கா. ஸோ சூக்ஷ்ம சங்க கண்டிக்கா, சங்கனுடைய துண்டங்களினால் ஆன அங்குலி இயக்க பூரித அங்குலிபிகி யுக்தா யுக்தகா கரஹான்னுட்டு அதை எடுத்துக்கோங்க. ஒரு விரல் இல்லை, ஏன்னா மூணு நாலு எல்லா விரல வச்சுட்டு தானே மீட்டுவாத இல்லையா. ஸோ அந்த மோதிரத்தினால் நிரம்பின விரல்களை கொண்ட தட்சிணக்கரேன, ரைட் ஹேண்ட்னால. அப்புறம் அந்த ரைட் ஹேண்ட் மேலும் எப்படி இருக்கு, திரிபுண்டரக அவசேஷ பஸ்ம பாண்டுரேன, நெத்தியில போட்டு இருக்கிற அந்த திரிபுண்டரம் இருக்கோ இல்லையோ, நெத்தியில மூணு லைன் போட்டு இருக்காளே, அதுல பாக்கி இருக்கக்கூடிய அந்த பஸ்மத்தினால அப்படியே வெண்மையா இருக்கக்கூடிய கை போல் இருக்கான், வெண்மையாக்கப்பட்ட கை. அப்புறம் பிரகோஷ்ட பத்த சங்க கண்டகேன, மணிக்கட்டு இருக்கே இந்த எல்போ, அதுக்கு பிரகோஷ்டம்னு பேரு. அந்த மணிக்கட்டுல வந்து ஒரு சங்க அகேன் அவ வந்து கட்டின் இருக்கா. ஓகே, பிரகோஷ்ட மணிக்கட்டில் பத்த கட்டப்பட்ட சங்க கண்டகேன, சங்கனுடைய துண்டத்தை வைத்துக் கொண்டிருக்கும் தட்சிண கரேன வலது கையினால், உற்சங்ககதாம், மடியில் இருக்கக்கூடிய ஸ்வசுதாமிவ, தன்னுடைய பிள்ளையை போல் இருக்கக்கூடிய தந்தமயீம், தந்தத்தினாலான ஐவரி வீண, தந்தத்திலாலான வீணாம், வீணையை ஆஸ்பாலயந்தி, மிட்டுகின்றவளான கன்னியகாம், மிட்டுகின்றவளான மிட்டு கொண்டிருக்கும் கன்னியகாம் ததர்ஷ சும சுமதுரையா ச கீத்யா தேவம் விருபாக்ஷம் உபவீணயந்தீம் பிரத்யக்ஷாமிவ கந்தர்வ வித்யாம் நிர்மமாம் நிரங்காராம் நிர்மத்சராம் அமானுஷ ஆக்ருதிம் திவ்ய திவ்யத்வாத் அரி திவ்யத்வாத் அபரிஞ்ஞாயமான வயஹ பிரமாணம் அபி அஷ்டாதச வர்ஷ தேசி தேசியாம் இவ உபலக்ஷியமானாம் பிரதிப்பன்ன பாஷுபத விரதாம் கன்யகாம் ததர்ஷ. சுமதுரையா கீத்யா, நல்ல மதுரமான பாட்டினால, இனிமையான பாட்டினால் தேவம் விரூபாக்ஷம் இவர சிவனை உபவீணயந்தீம், உபவீணயந்தினா வீணையுடன் துதிப்பவள்னு அர்த்தம். வீணையோட சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு அவரை ஸ்தோத்திரம் பண்றான்னு அர்த்தம் வீணையினால. உபவீணயந்தீம் அப்படின்னா ஸ்தோத்திரம் செய்கின்ற, வீணையுடன் ஸ்தோத்திரம் செய்கின்றவளான. அப்புறம் கந்தர்வ வித்யாம் பிரத்யக்ஷாம் இவ, கந்தர்வ வித்தியங்கிறது தானே பாட்டினுடைய ஒரு இது, சங்கீத சாஸ்திரம், சங்கீத சாஸ்திரமானது அப்படியே பிரத்யக்ஷமா இங்க வந்து இறங்கின மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிர்மமாம், மமத்துவம்ங்கிறதே இல்லாத இருக்கக்கூடியவள், மமத்துவம் இல்லாமல், நிரகங்காராம் அபிமானம் இல்லாத, நிர்மத்சராம் மற்றவாளை பார்த்து ஒரு இன்னொருத்தருடைய அந்த ஈர்ஷியாங்கிறது இருக்கே, மத்சரம்ங்கிறது இருக்கே, அது என்னன்னா பொறாமைங்கிறது வந்து மற்றவன் நன்னா இருக்காங்கிறத பார்த்து துவேஷிக்கிறதுங்கிறது தான் மத்சரம், அதுதான் ஜெலசிங்கிறது. ஸோ நிர்மத்சராம் அந்த மாதிரி ஒரு துவேஷமே இல்லாத இருக்கக்கூடிய அமானுஷ ஆக்ருதியும் திவ்யஸ்வரூபமான, திவ்யத்வாது வய தெரியல என்ன, என்ன வயசு என்னன்னு தெரியல, திவ்யத்வாது திவ்யமாக இருக்கும் காரணத்தினால, ஏன்னா கந்தர்வ புத்திரி இல்லையாவ, பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறா யாருன்னுட்டும். ஸோ கந்தர்வனுடைய புத்திரிங்கிறதுனால திவ்யத்வாது திவ்யமாக இருக்கும் காரணத்தினால அபரிஞ்ஞாயமான வய பிரமாணம் அபி, அவளுடைய வயசினுடைய பிரமாணம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த பொழுதிலும், வயப் பிரமாணம்
அபரிஜ்ஞாயமானாம் அபி, அந்த அவளுடைய வயசு என்னன்னு தெரியாமல் இருந்த பொழுதிலும் அஷ்டாதச 18 வயசுக்கு கிட்டத்தட்ட, தேசியருங்கிறது என்னன்னா ஈஷத் சமாப்தம்னு அர்த்தம், ஈஷத் அசமாப்தம்னு அர்த்தம். இந்த தேசியர் கல்பப்பு, அஷ்டாதச கல்பகா, அஷ்டாதச தேசியா, இதெல்லாம் வந்து என்னன்னா முடியலன்னு அர்த்தம். 18 வயசுக்கு கொஞ்சம் குறைச்சல்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி உபலட்சியமானாம் அப்படின்னு அறியக்கூடியவளான பிரதிபன்ன பாசுபத விரதாம், சிவனுடைய விரதத்தை எடுத்துக்கொண்டவளான கன்யகாம் ததர்ஷ, இந்த பெண்ணை பார்த்தார். பார்த்துட்டும் அவருடைய மனசுல வந்து அவளை பத்தி தோணும், இதுதான் மகாஸ்வேதா, அவளை பத்தி அவனுக்கு வைஷம்பாயனரோட லவ்வராவ. ஆமா,